ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு சூப்பரான ஒரு ஃபிஷ் கட்லட் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப விலை குறஞ்ச மீனில் ரொம்ப டேஸ்டியான சத்தான ஒரு ஃபிஷ் கட்லட் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ரெயின்போ சாடின்னு சொல்லக்கூடிய முதகண்டை மீன் சொல்லுவாங்க தொண்டை மீன் சொல்லுவாங்க இந்த மீனில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேன் ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு எம்எல் தண்ணி போதும் ஒரு முந்நூறு கிராம் மீன் சேர்த்துருக்குறேன் தலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மீனை சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த மீனில் செதில்கள் இருக்காது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வேக விட போகிறோம் அஞ்சு நிமிஷம் தாராளமாக போதும் இந்த மீன் வந்து வர்றதுக்கு இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றிருந்த தண்ணி கரெக்டாக திட்டமாக வந்துருச்சு தண்ணியெலாம் ரொம்ப ஒன்றும் எக்ஸஸாக போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கில் அவ்வளோ சத்தும் வீணாயிடும் எப்பவுமே கட்லெட் பண்ணும்போது ஒன்றில் ஆவியில் வேக வைங்க அல்லது அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க அப்படியே அதில் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வந்தாலும் ஃபிஷ்ஷோட ஸ்டாக் வந்ததுன்னா குழம்புல சேர்த்துக்கோங்க வீணாக்காதீங்க இப்போ நம்ம வந்து இந்த மீனில் இருக்க முள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் முள் வந்து நடுமுள் மட்டும்தான் இருக்கும் வயிற்று பகுதியில் ஒன்று ரெண்டு முள் மட்டும் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தனித்தனியாக உதுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து கட்லெட்டில் போட்டு வேறவருக்கு சரியாக இருக்கும் ஏன்னா வந்து இது இந்த மீன் தான் செய்யணுமான்னு கிடையாது கவலை மீன்லேயுமே கட்லெட் நல்லாயிருக்கும் மற்றபடி எல்லா வகை மீன்லேயும் இந்த கட்லெட் பண்ணலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து முந்நூறு கிராம் மீனுக்கு நானூறு கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அந்த மீனோட போட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ உருளைக்கெழங்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு வேக வச்சிட்டு அந்த கிரேட்டரில் போட்டு நான் வந்து துருவி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இல்லை கையால் ம மசிக்கனாலும் மசிச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து உதுத்து வச்சுருக்குற வேக வச்சு உதுத்து எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இதில் ரொம்ப கழிவு இருக்காது இந்த மீனை பொறுத்தளவுக்கு இந்த மீன் வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு தான் பெரும்பாலும் கிடைக்கும் ரொம்ப வில குறைஞ்ச மீன் தான் எப்படி மத்தி மீன் சாலை மீனில் சத்துக்கள் இருக்குல்லோ அதில் இருக்க இ சத்துக்கள் அப்படியே இந்த மீன்லாம் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரியாது இந்த மெயினில் இப்போ கட்லெட் பண்ணுறதுக்காக நான் வந்து முந்நூறு கிராம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பல்லாரி வெங்காயம் தான் ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பில் கண்டிப்பாக போடணும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு இஞ்சி சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துருக்குறேன் மூணு பச்சை மிளகாய் இதையும் நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இஞ்சியையும் பச்சை மிளகாவையும் நீங்கள் வந்து சதச்சு போடனாலும் போடலாம் அரைச்சி போடனாலும் போடலாம் உங்கள் ஆப்ஷன் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நம்ம மூணு நல்லா நறுக்கி சேர்த்து பார்த்திருக்குறோம் அதனால காரத்துக்குள்ள மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்சது போட்டிருக்கிறேன் கடை மசாலானா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அதே போல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மிளகு தூளும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு மிளகாய் தூள் காரம் மட்டும் போதுன்னா மிளகாய் தூளாக மிளகு தூளா வாய் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் போதும் அப்படின்னா மிளகாய் தூளா வாய் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க தூள் மிளகாய் தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் தான் எது சேர்த்தாலும் ஃபிஷ் கட்லெட்டுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கைகளால் பசையணும் அப்படின்னா தான் அந்த பொட்டேட்டோ மீன் எல்லாம் சேர்ந்து நல்லா சேர்ந்து வரும் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பசைஞ்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் ப்ரெட் க்ரம்லாம் சேர்க்காதீங்க ஃபிஷ் கட்லு கட்லட்டுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து தான் ஆகணும் அது மீன் வேக வைக்கும்போது மீன் ரொம்ப தண்ணி குடிக்காமல் நீங்கள் வேக வைக்கணும் அதுவும் வெந்தது உடனே தனியாக தட்டில் எடுத்துடணும் அப்படின்னா மீன் ரொம்ப தண்ணி குடிக்காது அப்படின்னா நம்ம ப்ரெட் க்ரம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா மேலே கோட்டிங் மட்டும் போட்டால் போதும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன ஷேப்ல கட்லட் பண்ண போகிறீங்களோ அந்த ஷேப்ல நீங்கள் கட்லட் பண்ணிக்கோங்க ஹார்ட் ஷேப்பில் பண்ணலாம் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம் ஃபிஷ் மாதிரி பண்ணலாம் அல்லது ரோல் மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்க வச்சுக்கோங்க நான் வடை மாதிரியே எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்க போகிறேன் எனக்கு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பீஸ் வந்தது நான் இப்போ செய்திருக்கிற இந்த அளவில் ரொம்பவே நல்லா இருந்தது அதாவது மீன் கட்லட் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியும் நம்ம சைலண்டாக கொடுக்கறது கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து கட்லெட் செஞ்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களும் மீன் சாப்பிடுவாங்க நமக்கும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம வந்து இந்த கட்லெட்டை வந்து நம்ம வந்து வெறும் மாவு கார்ன்ஃப்ஃப்ளர்லையும் புரட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம் அதுவுமே வந்து உதுந்து போகாது கார்ன்ஃப்ளாரில் பண்ணும்போது ஆனால் எண்ணெய் குடிக்கும் நம்ம இப்படி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதாவது எக்கில் எக் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம் கோட்டிங் கொடுத்தோம்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக குடிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே க எடுத்து வச்சுருக்க கட்லெட் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் கான்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கோம் அதில் புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து உடனே கார்ன்ஃப்ளவரில் போட்டு அப்புறம் வந்து எக் டிப் பண்ணி நம்ம வந்து பிரெட் கிரம் போட்டோம் அப்படின்னா வந்து கையை திரும்ப திரும்ப வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளாரில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்படியே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை தான் சொல்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் மட்டுமே போதும் இது உடஞ்சிலாம் போகாது நீட்டாகவே கட்டல் ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும் ஆனால் வந்து இது வந்து நல்லா எண்ணெய் குடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளரில் டிப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் நல்ல எண்ணெயில் பொறிச்சு கொடுங்க ரியூஸ் பண்ண ஆயிலில் பொறிக்காதீங்க இந்த மாதிரி பொறிக்கும் போது அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து எக்கில் டிப் பண்ணி நம்ம வந்து ப்ரெட் க்ரம் கோட்டிங் கொடுத்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம போட்ட எண்ணெய் அப்படியே இருக்கும் ரொம்ப ஒன்று எண்ணெய் குடிச்சிருக்காது இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த கா எடுத்து வச்சுருக்கிறேன் எனக்கு ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்திருந்தேன் அது போதுமானதாக இருந்திருக்குது வேணால் இருபத்தி ரெண்டு பீஸ் எல்லாத்துக்குமே இந்த கான்ஃப்ளவர் கரெக்டாக இருந்தது இதில் புரட்டி எடுத்துகிட்டு இதை திரும்ப கொஞ்சம் அந்த டஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கார்ன்ஃப்ளவர் ஒட்டி இருக்குது அதனால் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக ஷே பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கான்ஃப்ளாரம் ரொம்ப எக்ஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு இருக்காது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக நல்லா ஷேப் பண்ணிக்க போகிறேன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்தது செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீனில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது கவலை மீன்லேயும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கட்லெட்டு அதே மாதிரி கேர மீனில் நல்லாயிருக்கும் பிறகு வந்து இதுக்கெலாம் வஞ்சரம் மீன் தான் வாங்கணும் கிடையாது அயல மீனில் நல்லாயிருக்கும் ஆனால் அயல மீன்லேயுமே நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு மீன் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை ஏன்னா அதுவும் மேக்ரல் டைப் தான் மேக்ரலோட வெரைட்டி தான் அதனால் நீங்கள் அயல மீன்லையும் கட்லெட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து இதில் எல்லாம் கான்ஃப்ளவர் கோட்டிங் உடனே நான் எக்கில் முக்கிய எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸஸாக இருக்குது அந்த முட்டையை வந்து அதில் வடிச்சிக்கலாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கிரமில் போட்டுக்கலாம் போட்டுட்டு புரட்டி எடுத்துக்கலாம் பிரெட் க்ரம் நல்லா அதில் பிடிக்கட்டும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புரட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா கையை நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும் ஏன்னா வந்து ஓ நம்ம முட்டையோடே இதில் போட்டோம் அப்படின்னா அது கை பூரா வந்து அந்த முட்டை ப்ரெட் க்ரம் எல்லாமே ஒட்டிக்கும் இப்போ கொஞ்சம் தட்டில் ப்ரெட் க்ரம் போட்டுட்டு நான் வந்து புரட்டி வச்சிருக்கிறேன் அந்த கட்லெட் எடுத்து அதில் வச்சாச்சு இதே ப்ராசஸ் நான் எல்லாத்துக்கும் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் புரட்டி எடுத்து வச்சதை அவன் வந்து திரும்ப முட்டையில் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இருக்க முட்டையை வடிச்சிருங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ப்ரெட் கிரம் பிடிக்கும் ப்ரெட் கிரமும் ரொம்ப பிடிக்கக்கூடாது ப்ரெட் கிரம்லாம் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண பண்ணுறத விட கடையில் ரெடிமேடாக கிடைக்கிறதை வாங்குறது நல்லது ஏன்னா அது நல்லா ப்ராசஸ் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரெட் க்ரம் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கட்லட்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ஒன்றும் இந்த ப்ரெட் க்ரம் வந்து அதிகமாகவும் ஆகாது ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் ஆகும் ஒரு இருபத்தஞ்சி கட்லெட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஒட்டும் இந்த கடையில் வாங்குகிற ப்ரெட் க்ரம் இதே இது நம்ம வீட்டில் செய்கிறது நிறையவே ஒட்டும் நிறைய எண்ணெயும் குடிக்கும் இப்போ வந்து நான் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறம் கட்லெட்டை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பாக பொறிஞ்சு வரும் சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று போடுங்க முந்நூறு கிராம் மீனுக்கு முந்நூறு கிராம் கட்லெட்டு முந்நூறு கிராம் வெங்காயம் போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து மீனோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியணும் அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா கிலோ மீனுக்கு கிலோ உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணலாம் அப்படி இல்லை மீனோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிலோ மீனுக்கு கிலோ உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க அப்படி போடும்போது மீனோட ஃப்ளேவரே தெரியாது ஆனால் மீன் சாப்பிட்ட மீன் கட்லெட் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் எந்த மீனில் செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோஸில் செஞ்சிங்க அப்படின்னா கவுச்சி வராது உங்களுக்கு அதிகமாக மீன் போடும்போது மட்டும்தான் கவிச்சி வரும் இப்போ நான் செஞ்சுருக்க இந்த அளவில் செய்யும்போது அது மீன் கட்லட் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் முந்நூறு கிராம் நான் நானூறு கிராம் கிழங்கு போட்டிருக்கிறேன் முந்நூறு கிராம் மீன் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அதே போல் பொறிக்கிறது மீடியம் ஃப்ளேமில் விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மீன்லையுமே சத்துக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது எப்படி கவலை மீன் மத்தி மீனில் சத்துக்கள் இருக்குதோ அதே சத்துக்கள் வந்து இந்த ரெயின்போ சாடின்னு சொல்லக்கூடிய இந்த முதகண்ட மீன் தொண்டை மீன்லையும் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது பார்த்துட்டு போயிடுவாங்க நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன் ஆனால் விலை குறைவான மீன் தான் ஜஸ்ட்டு கிலோ ஐம்பது ரூபா நூறுரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் தாராளமாக வாங்கி செய்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க இதுலேயுமே நிறைய ரெசிபி போடலாம் நானும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்கா பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ கட்லட் போட்டிருக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் நாளைக்கு போடுறேன் முதண்ட மீன் நல்லா இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு பொறிச்சு தான் வேறு ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ரம்மியாவிட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்